எல்லாம் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா, அம்மா பாத். சாலிஹான பிள்ளைகளை பிள்ளைகளாக நமது பிள்ளைகள் உருவாக என்ன துவா கேட்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. குரானில் நமக்கு நல்லோர்கள் செய்கின்ற ஒரு துவாவை அல்லாஹ் சொல்கிறான், இதை அதிகமாக ஓதுங்கள். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத்த அயுன் வஜ்அல்னா லில்முத்தகீன இமாமா என்கிற இந்த துவா, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் எங்களுடைய மனை மக்கள் எங்களுடைய குழந்தைகளை எங்களுக்கு கண்குளிர்ச்சியாக ஆக்கு என்கிற இந்த துவாவை ஓதி வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ், அம்மா பஅத். ஹஜத் நஃபில் எப்படி தொழுவது, என்ன சூரா ஓதுவதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஹஜத் நஃபில் ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு தொழுகை, நமது தேவைகள் நிறைவேற ரெண்டு ரக்அத்துகள் அல்லாஹ்ட்ட தொழுது, யாரெல்லாம் இந்த தொழுகை இந்த காரியம் லேசாகுவதற்கு உதவி செய், அவ்வளோதான். அதில் என்ன சூரா தான் ஓதணும் அப்படிங்கிற கட்டாயம் ஒன்றும் அல்ல. அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகள் நிறைவேறுவதற்கு தொழுகையை ஒரு வசீலாவாக ஆக்கி கேட்கிறோம். இதுதான் ஹாஜத் நஃபிலுடைய.